ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சுபதினம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. 12 ராசி நேயர்களுக்கும் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்யலாம்ங்கிறது தான் பார்க்க போகிறோம். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த ராகு சுக்கிரனினுடைய சஞ்சாரம் ராசியில் மற்றும் 2ஆம் இடத்தில் சூரியனும் புதனும், 12ஆம் இடத்தில் குரு செவ்வாய் அண்டு சனி பகவான் 10ஆம் இடத்துல கிரக நிலைகளில் வந்து மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ஒரு சுமூகமான ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லலாம். குடும்பத்தோட நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு நாள் இன்றைக்கி. ஒரு சிலருக்கு நீண்ட தூர பயணங்கள் வந்து உண்டு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி சந்திராஷ்டமம், அவங்க மட்டும் ஒரு பிரயாணம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு அப்பால் அபிஷேகம் பண்ணலாம், பச்சரிசி வெல்லம் தானம் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு தடங்கள் இல்லாமல் உங்கள் காரியம் வெற்றி அடைகிறதுக்கு தான். மற்றபடி மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் முழுவதுமே மனசில் நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால இந்த ரிஷபராசி அன்பர்கள் நல்ல ஒரு சோம்பேறித்தனம் வந்து இருக்கும். பொதுவாகவே இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களோ மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களோ சற்று அவங்க வேலையை செய்கிறதுக்கே அடுத்தவங்க உதவியை ரொம்ப நாடுவாங்க. இன்றைக்கி இன்னும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகரிக்கலாம். யாராவது வந்து உங்களுக்கு வேலை சொன்னாங்கன்னா கூட இன்றைக்கி நான் அந்த வேலை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் இருக்க போகிறீங்க. அதனால் இன்றைக்கி நல்ல இந்த ரிஷபராசி நேயர்கள் வீட்டில் இருந்தபடியே சாப்பிட்டு தூங்கிறதுக்கான ஒரு நாள் தான் சொல்லணும். ஒரு சிலருக்கு உங்களுடைய ஜாப் விஷயமாக வேலைக்கு போகிறது இல்லை வெளியில் போகிறது அதெல்லாமே இருக்கலாம். ஆனால் உடம்பில் அந்த டயரிங் சண்டே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் இன்றைக்கி அப்படி தான் இருக்கும். ஒரு ஆதித்த ஹிருதயம் படிக்கலாம், சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணலாம், இல்லைனா இன்றைக்கி சூரியனினுடைய ஒரு காயத்ரியாவது நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சுறுசுறுப்பு தானே வரப்போகுது. மிதுன ராசி நேயர்கள் நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு சந்தோஷம் இருக்கும். ராசிநாதன் புதன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து யோசித்து இந்த ராத்திரி தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து உண்டு. எதுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம யோசிக்கிறதுனால சொல்யூஷனே கிடைக்காது, சொல்யூஷனை நாம தான் தேடணும் இல்லையா. அதனால் வருத்தப்படாமல் இன்றைக்கி இந்த சண்டேவை நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு அமோகமான நாள். லாபத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் சுக்கிரனும் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தடை வந்து இருக்காது. இருந்தாலும் வேறு சில குடும்ப விஷயங்கள்னால ஒரு தூக்கமின்மை அப்படிங்கிறது மிதுன ராசி நேயர்களுக்கு வரலாம். நித்ராதேவியை நல்லா வேண்டிக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சா ராகு காலத்தில் துர்கைக்கு தீபம் ஏற்றுவது நல்லது. கடகராசி நேயர்கள் 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். இன்னைக்கு சந்திரன் வந்து உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். விருச்சிக ராசியில் ராசிநாதன் நீச்சம் பெற்ற நிலையில் இந்த கடகராசி நேயர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மனக்குழப்பம் இருக்கலாம். தேவையே இல்லாத மனக்குழப்பங்கள் தான். யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம தேவையில்லாமல் கவலைப்படுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். உங்கள் வீட்டில் பெரியவங்க யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னா தன்வந்திரியை பிரார்த்தனை பண்ணலாம். மற்றும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. சிம்மராசி நேயர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு வந்து பலவிதமான வெற்றிகள் வரக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். மனதில் நிறைய ஆசைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, இதை பண்ணணும் அதை பண்ணணும் எல்லாம் ஒன்றும் இல்லை. லேடிஸ் சமைக்கிறது கூட ஒரு கிச்சனுக்கு போகும்பொழுதே இன்றைக்கி எல்லோரும் வீட்டில் இருக்காங்க, நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டோடு கிச்சனுக்குள்ளே போவோம். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து உங்கள் பசங்களாக இருக்கட்டும் இல்லை ஹஸ்பண்டாக இருக்கட்டும் வெளியில் எங்கேயாவது லஞ்சு இல்லை ஃப்ரெண்ட்ஸோட டின்னர் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு வந்து இந்த காற்று போன பலூன் மாதிரி ஆகிடும் இல்லையா மூஞ்சி. அது மாதிரி இன்றைக்கி சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெருசாக இருக்கும்போது நம்ம அதை பெருசுப்படுத்த மாட்டோம், ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நான் இதை பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி முடியலையே அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நாள் தான். இந்த நாளில் நீங்கள் சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றலாம், மனதார வழிபடலாம், மற்றும் சிவன் ஆலயத்திற்கு போகலாம். இன்றைக்கி சிம்மராசி நேயர்கள் வந்து குறிப்பாக இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்கள்லாம் ஒரு 4 நபர்களுக்கு தயிர் சாதம் அன்னதானம் செய்வது நல்லது. கன்னிராசி நேயர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நாள் முழுவதுமே ரொம்ப திருப்தியாக தான் இருக்கும். ராசிநாதன் புத பகவான் வந்து நமக்கு பாக்கியத்தில் வந்து சஞ்சாரம் பண்ணுறார்.
ஒரு நல்ல நிம்மதியான ஒரு நாள்னு சொல்லலாம். ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, பட் இருந்தாலும் இன்றைக்கி நான் எதை பற்றியும் யோசிக்க போகிறதில்ல. எனக்கு பிடிச்ச படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க போகிறேன், அண்ட் நல்ல இன்றைக்கி வீட்டில் உட்காந்து சாப்பிட போகிறேன், தூங்க போகிறேன், இதுதான் என்னோடய ஷெட்யூல் அப்படின்னு நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த நாளை நல்ல திருப்தியாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ நாள் முழுக்க வீட்லேயே இருந்தோம்னா கொஞ்சம் போர் அடிக்கும்ல. ஈவினிங் எங்கேயாவது ஒரு வாக்கிங் போகும்போது அப்படியே ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கேற்றுங்க. சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் தீபம் போட இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்கள், ராசியில் வந்து கேத்து பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். இன்றைக்கி சண்டே வேறு, அண்டு நிறைய பேருக்கெல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் துலாம் ராசிக்கு வந்து கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். யாருக்காவது உடம்பு சரியில்லாம் போய் பார்க்கணும், ரொம்ப நாள் ஷெட்யூல், அவங்களுக்கு உடம்புலாம் நல்லா இருக்கும், நல்லாயே ஒரு 2 மாதம் ஆயிருக்கும், நம்ம போகாமல் இருப்போம், அந்த மாதிரி எங்கேயாவது போய் பார்க்கணும், இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறது, இல்லை சும்மா ஃபேமிலியோடு எங்கேயாவது ஒரு டிரைவ் போகிறது, இந்த மாதிரி தொலைதூரத்தில் செல்லக்கூடிய பிரயாணங்கள் வந்து இன்றைக்கி காத்திருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். மனசில் வந்து ஒரு புதுவிதமான ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். நிறைய பிரச்சனைகள் இருந்தால் கூட என்னமோ திடீர்னு ஒரு தைரியம் வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு உணர்வு. துலாம் ராசி நேயர்கள், இன்றைக்கி விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்கள், சந்திரன் இன்றைக்கி நம்ம ராசியில் தான் இருக்கார். ஏற்கனவே நான் நிறையா குழம்புவேன், இதில் வேறு சந்திரன் இன்றைக்கி நான் என் ராசியிலே இருக்கார், இன்னும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன மனக்குழப்பம் இருக்கும் இல்லையா. சந்திரன் வந்து உங்கள் ராசியில் இருக்கிறதுனால ஒரு மனசில் வந்து ஒரு நிறைவு இருக்கும். தனியாக நம்ம உட்காரும்போது பல விஷயங்களை யோசித்து நம்ம வந்து செயல்பாடு செய்வோம், இல்லை முடிவெடுப்போம் இல்லையா. இன்றைக்கி அந்த தனிமை உங்களுக்கு தேவைப்படுது, அந்த தனிமையில் இருங்க, முடிவெடுங்க, அண்ட் இந்த முடிவு நல்ல முடிவாகவே இருக்கும். பைரவரை பிரார்த்தனை செய்வது சிறப்பு இன்றைக்கி. தனுசு ராசி நேயர்கள், இந்த மூல நட்சத்திரக்காரர்கள்லாம் அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் சண்டை போட்டுட்டு பேசாமலாம் இருந்தீங்கன்னா அதை வந்து இன்றைக்கி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். சரி, போனால் போகிறது போ, நம்ம அப்பா தானே அம்மா தானேன்னு சொல்லிவிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி பேசுங்க. அண்ட் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒத்துமையும் சந்தோஷமும் வரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து குடும்ப பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையா கிடைக்கும். இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திப்பது நல்லது. விநாயகரை வழிபாடு செய்தால் இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்கள், ஒரு மகத்தான நாள். பா, நான் ரொம்ப நாள் ஆச்சு நான் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்து அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்றைக்கி நிஜமாகவே ஒரு சூப்பர் டூப்பர் டே தான். இன்றைக்கி பிரதோஷமாக இருக்கிறதுனால நரசிம்மரனுடைய வழிபாடு சிறந்தது மகர ராசி நேயர்களுக்கு. இந்த கடன் பிரச்சனையெல்லாம் இருக்கும், அதை பற்றி டெய்லி யோசித்து நம்ம தூங்காமல் கூட இருப்போம். பட் இந்த நாளில் வந்து பிரச்சனைகள்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நான் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய சண்டே அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு தான் இன்றைக்கி இருக்க போகிறீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், பட் இருந்தாலும் மன நிறைவான நாளாக இருக்கும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு வந்து குடும்பத்தில் இருந்த சண்டைகள் குறையும், மற்றும் உங்கள் பிள்ளைகளால் கொஞ்சம் உங்களுக்கு இன்றைக்கி செலவுகள் வரலாம். இந்த சில பசங்கள்லாம் வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கும் சேர்த்து செலவு செய்ய சொல்லுவாங்க. சினிமா டிக்கெட் போடுறது, இல்லை அவங்கள எங்கேயாவது வெளில கூப்பிட்டு போகிறது, டின்னர்லாம் கொஞ்சம் அப்பா அம்மாவுக்கு தர்ம சங்கடமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்காக நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் இல்லையா. இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு நாள் தான் கும்பராசி நேயர்களுக்கு. குழந்தைகளால் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் அமைய போகுது. சண்டே தான், அதனால் பரவாயில்ல, நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இன்றைய தினத்தில் கும்பராசி நேயர்கள் ராகு காலத்தில் பைரவருக்கு தீபம் போடுவது சிறப்பு. மீனராசி நேயர்கள், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராசிரமமாக அமைகிறது. சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வது சிறப்பு. பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு மனசில் வந்து நிம்மதி இருக்கும். இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம வீட்டில் தான் இருப்போம், பட் வேறு மனசு வந்து எங்கேயோ ஒரு விஷயத்தை நினச்சி இந்த வேற ஒரு லோகத்தில் சஞ்சாரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. வரக்கூடிய விஷயங்கள் பிரச்சனையாக இருக்குமோ நினச்சி ஒரு பயம், இல்லைன்னா ஏற்கனவே நடந்த விஷயங்களை நினைத்து குடும்பத்தில் இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த மாதிரியான சிந்தனைகள் எல்லாத்தையும் விட்டுருங்க. நல்ல ஃபேமிலியோட ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மீனராசி அன்பர்கள், இன்றைக்கி பிரதோஷமாக இருப்பதனால் நரசிம்மரையும் சிவபெருமானையும் இன்றைக்கி வணங்குவது சிறப்பு. 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாளுக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.